அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கட்டு சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் பரங்கிப்பேட்டை, எங்க ஊர்ல இதை கட்டி சோறுன்னு சொல்வோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு ஆயில் எடுத்துங்க. இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா நல்லா இருக்கும். தென் 5-6 காய்ந்த மிளகாய் கட் பண்ணி போட்டுங்க. தென் நான் 1 கிலோ அரிசிக்கு 2 டீஸ்பூன் கடுகு இங்கே ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் 2 முழு பூண்டு, அதாவது பெரிய சைஸ் பூண்டு தூள் உரித்து வச்சுருக்கேன், அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் சிம்பிள் மெத்தடில் செய்கிறதுனால நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணல. இப்போது 1 கை கொத்த அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தென் நான் 2 தேங்காயிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கெட்டியான பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு முறை கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 60-70% நல்லா வெந்துருச்சு. இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுங்க. கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சுவையான கட்டுச்சோறு ரெடி. ஓகே கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.